மங்கைன்றது எங்கே ஆரம்பித்ததுன்னா, நான் வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வேலை செய்யும்போது பார்க்கவே கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் ஸ்ட்ரைட்டாக போனேன். அங்கேருந்தான் இது ஆரம்பித்தது. ஃபஸ்ட் நாள் போனோடனே ஷூட்டிங் ஆரம்பித்த அன்னைக்கு கோயிலில் பூஜை போட்டோம். போட்டோடனே ஷூட்டிங் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. காரில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாயை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க நாய் வெளியே வரமாட்டேன்ருச்சு. என்னடா அது, இந்த நாய் வெளில வரமாட்டேங்குது, நீங்களும் எடுத்துருவாங்களா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிருச்சு. பேஞ்சிக்கிட்டே இருக்க நிற்கவே இல்லை. டைரக்டர் வந்து, சார் என்ன சார் நார், ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சரி ஷூட்டிங் பேக்கப் சொல்லுங்கன்னு சொல்லி போயிட்டார். ரெண்டாவது நாள் வந்து என்னடா அது, முதல் நாள் எதுவுமே எடுக்கலாம், ரெண்டாவது நாள் என்ன எடுக்க போகிறோம் பார்த்தா லோ லோடர் வர வச்சுருந்தாங்க, அந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. என்னடா ரெண்டாவது நாள் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, மூணாவது நாள் வந்து 144 போட்டாங்க, ஒரு யானை வந்து பிடிக்கணும், அதனால் வந்து இன்றைக்கும் ஷூட்டிங் பண்ண முடியாதுங்க. டைரக்டர் வந்து, சார் என்ன சார் பண்ணுறது, ப்ரொடியூசர்கிட்ட எப்படியா பேசணும், ஏங்க நான் ப்ரொடியூசரை பார்த்ததே கிடையாது, நீங்கள் என்னைய பேச சொல்கிறீங்க அப்படின்னா, சரி ஓகே சார் என்னென்னு பேசணும். அப்புறம் திடீர்னு ப்ரொடியூசர்கிட்ட பேசுனேன், சார் இந்த மாதிரி சார் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் போதும், மற்றபடி எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னாரு. அவர் தான் ஜாஃபர் சார். இயக்குனருக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த கதை வந்து பெருசாக இருக்குது, இது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த கதை சொன்னார், அதுவும் இல்லை சார் எப்படியெல்லாம் பெருசாக வருது, சரிம்மா அது நான் என்ன பண்ண முடியாமல், இல்லை யார்ட்டையா சொல்லி கொடுங்க சொல்கிறேங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து இயக்குனரோட ஒய்ஃப் பேசினாங்க, சார் எப்போ கேட்டாலும் கார்த்திகிட்ட கதை சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்றாங்க. உங்களை தான் நம்பியிருக்காரு, எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ண போகிறீங்க, ஏங்க நானே யாரை நம்பியிருக்கேன்னு தெரியல, என்னையும் சரி ஓகே. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, படித்தேன். திடீர்னு வீடை காலி பண்ண சூழல் ஆகிடுச்சு, அந்த ஸ்கிரிப்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் நான் ஒரு இடத்துல கதை சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க, ஸ்கிரிப்டும் வேணும் அப்படின்னாரு. ஸ்கிரிப்டா ஏன்ட்டங்க பண்ணுறது, உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே பார்த்தா நான் பார்க்குறேன்னு சொன்ன பார்த்தா, இல்லைடா ஸ்கிரிப்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டு காணா போச்சு, என்ன சார் சொல்கிறீங்க சொல்லிட்டு நெஜ பிடிச்சி உக்காண்டாமல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல அந்தந்தான் சொல்லி எல்லாத்தையும் பேசி எங்கிட்ட பிடிச்சி வாங்கிட்டோம் கையிலாங்கடியில் போயிட்டு. நெக்ஸ்ட் உடனே அந்த கதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. சரி ஓகே, சின்னதாக ஒரு கதை எழுதியிருக்கேன் அவன், அதாவது நான் வந்து ஸ்கிரிப்டே வாங்க மாட்டேன், ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது, இதை விட்டுருங்க அப்படின்னு. இல்லை சார் இது எப்படியாவது படிங்கன்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்ததான் இந்த மங்கை, கார்லேயே ட்ராவல் பண்ணுற ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து சின்ன பட்ஜெட் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பில் அடிக்கடி சொல்லுவார், இப்போ வரையும் சார் ஆரம்பிக்கும் போது சின்னதுன்னு சொன்னீங்க, இப்போ சங்கர் படம் ரேஞ்சு கொண்டு வந்துட்டீங்க, சங்கர் சார் படம் பட்ஜெட்டாதுன்னு கேட்பார். அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்ல அவருக்கு, ஜாஃபர் சாருக்கு தான். ஏன்னா இப்போ வரை எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இன்னொன்று, இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னதோ அதான் ஃபஸ்ட்டு சொன்னார். இல்லை சார் நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அறிமுகப்படுத்திட்டு மற்ற நேரம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. சூப்பர் சார், இது ரொம்ப நல்ல ஐடியான்னு சொன்னேன், அதனால் ப்ரெஸ் வந்து இந்த படத்தை கொண்டு போவோம் நம்பிக்கை இருக்கு, நன்றி. சார் ட்ரீமை வந்து செயல்படுத்தி கொடுத்த ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசருங்களை விட மிக நல்ல மனிதர், அவர் கூடலாம் நான் வாழ்நாள் வரையே வந்து தொடர்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். த ஜேஎஸ்எம்ங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை, ஜாஃபர் சலீம் மைதீன் அவங்க பிரதர்ஸ் மூணு பேர், அவங்கள எப்போ பார்த்தாலும் மூணு பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க மூணு பேருக்குமே. என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான். அப்புறமா வந்து எங்கள் உடன்பிறவாத சகோதரர் கார்த்திக் துரை சார், கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதில் ரொம்ப இதுவாக வந்திருந்தார். கார்த்திக் துரை சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி, அதாவது ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம் அங்கே ஏதாவதுனா திடீர்னு வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சோம்னா, இல்லை காட்சி சார் சமாளிச்சிட்டாரு, இங்கே இப்படி ஒன்று நடந்துச்சு என்னாச்சு, இல்லை காட்சி சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லவே இல்லை வந்து சொல்லியிருக்கலாமே, ஏன் பார்த்தா நீங்கள் போய் படம் எடுக்கிற வேலையை பாருங்க, இது ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னுடைய இது கொண்டு வரவே இல்லை. பல ஆர்டிஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்களுக்கு டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, சினிமா கற்றுக்கிறது ஒன்று, சினிமா தனத்தை கற்றுக்கிறது ஒன்று. கார்த்தி சார் வந்து சினிமா தனம் இல்லாத ஒரு மனிதர், அதை வந்து என்னால் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும், அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு, ஆக்சுவலாக ஆனந்தி மேடமை வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன். ஆனந்தி மேடமை வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து ஜாஃபர் சார்,
அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, இந்த கதைக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பை காட்ஸ் கிரேஸ் மேடம் கேட்டால் அந்த கேட்டு முடிச்சோடனே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சாங்க. ஓகே சார் வி வில் டூ, எனக்கு ஒரு 1 டே டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு. அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து என்னுடைய முதல் படம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ண வந்து வானம், என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிருஷார், அதில் அசோசியேட்டரில் வந்து ஒர்க் பண்ணேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம், நண்பேண்டாங்கிற படம், உதய் சார் நயன்தாரமடம் நடிச்ச நண்பேண்டாங்கிற படம், அப்புறமா கடைசியாக யாதும் முறை யாரும் கேளிர், இந்த படங்கள்லாம் கோ டைரக்டராக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு இதோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும் அந்த இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க. ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்குமா? நானும் ஜாஃபர் சார் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பேசியிருப்போம், ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படின்னு அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவின் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வர போர்ஷன் அது, பட் ரொம்ப வேல்யூபிளான போர்ஷனை வந்து நான் வந்து நினைக்கிறேன் இந்த கதைக்கு வந்து அது ஒரு ரொம்ப வேல்யூபிளான போர்ஷன், ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அவங்க வர ஒரு விஷயம் வந்தது. ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன் அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிவின் மேம். அண்டு கதிர் உண்மையிலே ரொம்ப அந்த லவ் டுடே ரிலீஸ்க்காக ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்புறம் நம்ம காட்சாருக்காகவும் நம்ம இது பண்ணதுக்காகவும் அவர் வந்து பல இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் துஷ்யந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம்ம டிரைவர், ஆக்சுவலாக குட் ஆக்டர், அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தே நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவார், ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி. அவர் ஆக்சுவலாக வந்து ஃபுல் இது வந்து அவர் தான் கார் டிரைவ், ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால டிரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவார். என்னென்னா முன்னாடி 2 கேமரா வச்சுருவோம், ஆனால் வந்து அப்படியே ஹில்ஸ் ஏரியா வேறு, அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிட்டு எங்களோட மேக்கிங்கில் ஒரு பெரிய, ஏன்னா அதுக்கு தான் அந்த லோ லோடர் இதெல்லாம் வச்சுருந்தோம். அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த இது மாட்டினதுக்கு ரிக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அனாயசமாக ஓட்டினாரா, ஸோ லோ லோடரே நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் துஷ்யந்த். கவிதாபாதி சார் தேங்க்யூ ஸோ மச் சார், அவர் ஒரு இயக்குனர், சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பார், இப்படி பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க, தேவையான ஷார்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இது எப்படி பண்ணிக்கலாமா, அந்த அது ஒரு ஒரு டாமினேஷன் இல்லாமல் பட் ஆனால் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். First of all, thank you so much for having me here, because technically this is my first ever release after my Big Boss appearance. So adukku oru periya thanks sir. And சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்பவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே, பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டெயின்மெண்ட், லெட் இட் பி பிஸ்னஸ், பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் 2 பேர்னாலேயும் ஒத்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு, ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால் சார் கேட்டப்போ எனக்கு குவைட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, தென் ஹி கன்வின்ஸ்ட் மீ ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி எண்டட் வித் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூனோ ஹேவிங் மீ வித் திஸ். அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறது வச்சு தெரிய வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஐ ரியலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி, பிகாஸ் லைக் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க, லைக் கேமரா ஆக்ஷன் சொன்னால் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நான் மட்டும் பேன் உட்காந்துருப்பேன் பேக் சீட்டில். ஸோ தென் ஐ எம் அ பிக்
ஃபேன் ஆஃப் துஷியோட டான்ஸுக்கு. ஸோ யூ கைஸ் வில் விட்னஸ் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹெட் மாஸ்டர் கார்த்திக் சார், ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி பேசி ஆகணும். அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துகிட்டே இருக்கும், பிகாஸ் அப்படி அவர் டோன் எப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா சார், ப்ரொடியூசர் சாருக்கு உங்களோட ஒரு ரூபா கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஃப்ளைட், ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்டு ஷூட் முடிச்சுட்டு அப்போது சடனாக விக்ரம் ஏடி கால் பண்ணுறாரு, மேம் மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, திருப்பி வரீங்களா, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஸோ விச் ஓவர் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங், ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குப்பைட். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெட்யூலில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அதே சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்கிரீன்ல அந்த மெசேஜ் அப்படி கன்வே ஆகும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தட்ஸ் ஆல், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. ஆக்சுவலாக இது சொல்ல போனால் எனக்கு இந்த இடம் வந்து நான் இங்கெல்லாம் வருவேன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஸோ கிடான்னு ஒரு படம் பண்ணேன், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் வந்து அந்த டீமுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அங்கே அந்த படத்தை பார்த்து தான் ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் தங்கத்தளபதி கார்த்திக் துரை அண்ணன், குருநாதன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன இன்னைக்கு வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு மூணு படம் முடிச்சிருக்கேன். ஆனால் பிஸியானதுக்கு காரணம் என் தளபதி தான். ஸோ அவரை தாண்டி நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு நன்றி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. சாரி, நன்றி. அப்புறம் என்னோட தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லணும், என்னோட நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும், இன்னும் நிறைய நன்றி இருக்குது, போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் குபேந்திரன் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் எனக்கு வந்து இந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்காகட்டும், மியூசிக் எங்கே என்ன சொல்கிறது, லிரிக் ஆகட்டும், சிங்கர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து குபேந்திரனை வந்து அவ்வளோ சப்போர்ட். எங்களுக்கு என்ன கேட்டாலும் காம்ப்ரமைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவாரு. அதனால் எனக்கு இந்த இடம் வந்து பெரிய இடம். ஆக்சுவலி மியூசிக்கலாக சொல்ல போனால் நான் கேட்குற எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது, பட் எனக்கு பெரிய இது கிடைச்சது பெரிய விஷயம். அது குபேந்திரனுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் 1:30 மேலே தான் எங்கள் சாங் எல்லாமே கம்போஸ் பண்ணுவோம், ஏன்னா அவரோட வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும். அது முடித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து 1:30 ஃப்ரீயாக வரும், அந்த ப்ரெஷர்லேயும் ஒர்க் பண்ணுவோம். இன்கேஸ் ரீரெக்கார்டிங்லாம் போகும்பொழுது அண்ணன் வந்து முடியாது, அவ்வளோ டயர்டாக இருப்பாப்புல. ஸோ அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கோம், ஹார்ட் ஒர்க்கு. அது ஒன் மேன் ஷோன்றது அவர் தான், அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தான் நான் என்னோட ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா அவரோட உழைப்பு அதிகமாக இருக்கும் என் மியூசிக்கில். அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதாகட்டும், ப்ளஸ் வந்து லிரிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதாகட்டும். ஏன்னா நான் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு இப்போ லிரிக் ரைட்டர் பேசணுன்னா கூட எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அண்ணா எனக்கு இது வேணும்னே அப்படின்னுவேன். அவர் என்ன பண்ணிடுவார், நேராக போயிட்டு ஓகே ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு லிரிக்கெல்லாம். ஸோ ரொம்ப என்ன பேசுகிறேன்னு தெரில, தப்பாக எடுத்துக்காதீங்க. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால எனக்கு வரல. ஸோ ரொம்ப நன்றிண்ணே, ஐஸ் வர்றியா, நன்றி நண்பா. இந்த இடத்துக்கு தான் இந்த இடம், இந்த மேடைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் ஜாஃபர் சார். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு ப்ரொடியூசரை தாண்டி அவர் பயங்கர நண்பராக இருப்பாப்புல, தான் ஜாலியாக இருக்கும், அசால்ட்டாக கலாய்ப்பாப்புல எல்லாமே. அப்புறம் ஜாபர் சார், அப்புறம் சலீம் பிரதர், அப்புறம் மொய்தீன் பிரதர், உங்க மூணு பேருக்கும் பெரிய நன்றி எங்களுக்கு இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கு. அனைவருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட வெற்றி விழாவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது. இதுவே நான் வெற்றி விழாவை தான் கருதுறேன், ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில். ப்ரொடியூசர் ஜாபர் சார், டைரக்டர் குபேர சார், மற்றும் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ, இவ்வளோ ஒரு அற்புதமான டீமுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்துக்கும் என்ன இன்ட்ரோ கொடுத்த கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்துட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி ராக்கிங், ரொம்ப ஒரு அற்புதமான மியூசிக். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு, இவ்வளோ ஒரு அழகான மாண்டேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா டைரக்டர் சார் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட், நான் எப்பவுமே வந்து டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற கோரியோகிராஃபர். ஸோ டைரக்டர் கோரியோகிராஃபராக தான் எப்பவுமே இருப்பேன். ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோனில் தான் சொன்னார். ஸோ சொல்லும் போதே எனக்கு நிறைய வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, எப்படி இதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்,
ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. டைரக்டர் சார் வந்துட்டு பல வருடங்களாக இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரு உயிர் கொடுத்து அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அந்த அது எனக்கு ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவர் ஃபோனில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த ஃபீல் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஷனோடய தான் ஸ்பாட்டுக்கு போனேன். அண்ட் சாங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் வந்துட்டு முழு அர்த்தத்தையும் அந்த படத்தோட முழு அர்த்தத்தையும் அந்த பாட்டு வந்து கொடுத்துச்சு ஒரு ஒரு வார்த்தைகள்லேயும். ஸோ இட்ஸ் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பெஷலி ஹீரோயினின் அனந்தி அண்ட் ஷிவின் அண்ட் துஷன் இவங்களை மாதிரி ஒரு பஞ்சுவல் ஆக்டர்ஸை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி, லைக் கொஞ்சம் கூட ஆக்டிடியூடே இல்லாத ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா இட் வாஸ் ரியலி ஹாப்பி, வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த். அனந்தியெல்லாம் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு கூட இவ்வளோ டவுன் டு எர்த். ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர், அவங்க ஆன் டைம் உள்ளே வந்துருவாங்க, காருக்குள்ளே வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டாங்க, திருப்பி நம்ம சொல்லும்போது தான் ரிலாக்ஸ் ஆவாங்க. எந்த இடத்துலையுமே ஷிவினாக இருக்கட்டும், துஷா இருக்கட்டும், எங்கேயுமே எந்த ஒரு ஆக்டிடியூடும் காமிக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ இட்ஸ் வாஸ் அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம். கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஜெயிக்கணும். அப்புறம் ஸ்பெஷலி எங்கள் கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும். இன்றைக்கி தாங்க அவர் வாய்ஸே கேட்டேன் நான் ஒர்க் பண்ண நாளிலிருந்து, இன்றைக்கி தான் அவர் சத்தத்தையே கேட்டேன். ஸோ ரியலி அப்படி ஒரு ஹம்பிள், ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஒர்க்கர். இங்கே எங்கே இருக்காருன்னு நம்ம தேடணும். சார் 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 நான் இங்கே தான் சார் இருக்கேன் சார், அடுத்த ஷாட்டிங்க மாஸ்டர் நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் மாஸ்டர்ன்னு வர. ஓ அப்படியா, சரிங்க சார், ஓகே சார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு, அந்த ஃபாஸ்ட்டுக்கான எந்த ஒரு பதட்டமும் தெரியாது. அவ்வளோ ஒரு ஹம்பிள் பர்சன். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான குடும்பம். இந்த முன்னோட்ட வெளியீடு நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், அண்ணன்கள், தம்பிகள், சகோதரர்கள் அனைவரையும் மங்கை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் கண்டன்டே இல்லாமல் நடத்த முடிகிற செயல்கள் இரண்டு. ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறது, ரெண்டாவது இந்த மாதிரி முன்னோட்ட நிகழ்வில் வந்து பேசுகிறது. ஒரு படத்தில் ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் நடிச்சுட்டு அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறது இருக்குல்ல, அது தயா இயக்குனர் கதை எழுதியோட விடவும் நமக்கு வந்து நிறையா கற்பனை திறன் வேணும். இங்கே ரொம்ப நெகிழ்வாக இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது. நான் வந்த உடனே கேட்டேன் அந்த மாதிரி, அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டியிருந்தாங்க, நானும் அண்ணா இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவின் இருக்காங்க, ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டைரக்டர் சிவரிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காரு. ரெஸ்ட் ரூமில் கூப்பிட்டே இருக்காங்க, எங்கே என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போய்ட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த இது வந்து இந்த படத்தில் நான் வந்து இப்படி அண்ணா வேறு வந்து புது புயல்னு வேறு சொல்லிட்டார். இன்றைக்கி ரெண்டு பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்ட் ஆக போகிறாங்க. ஒன்று வந்து தளபதி, தளபதினு சொன்ன இசையமைப்பாளரும், இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும். நம்மளுக்கு அப்போல்லாம் தேவையில்லை, நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை கோணம் கொண்ட முதலாளி. அவங்க ஆஃபீஸ் போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஜேஎஸ்எம், ஜாஃபர் சார், சலீம் சார், மொய்தீன் சார், அவங்க மூணு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, அதை அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒன்றுன்னா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார், டக்குன்னு எடுத்து குச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோன்னா அவங்க ரெண்டு பேருக்கு கிரீன் டீ சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் டீ குடிச்சாங்க. ஏன்னா வந்து அந்த சீன் அப்படியே நான் நடந்து கொண்டு போகுது, என்கிட்ட வேறு ஒரு கிரீன் டீ கொடுத்துட்டாங்க, என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். என்ன கதிர் உங்களுக்கு பிடிக்கல, பிடிக்கும் சார், பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த கிரீன் டீ உட்காந்து குடித்தேன். நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார். ஏன்னா வந்து அவ்வளோ அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாரையாவது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் ஒன்று என்ன பண்ண என்ன பண்ண சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட 12 வருஷ கனவை வந்து நிறைவேற்றியிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து
ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல, ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாரோடைய மனசுலேயும் நீங்கள் நின்ட்டீங்க. நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு, அந்த கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றியை அடையணும், உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இயக்குனர் சார், அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார். என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும் அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார், அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணார். கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாகவே மாறிடுவார், ஆனால் எங்கள் இயக்குனர் அப்படி இல்லை, அவர் பெண்ணாக ஆனார், இவர் வின் ஆனார் இந்த படத்தை எடுத்து. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்த்து 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 கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துகிட்டே இருக்கும். அவரே காட்டு நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனால் ஆமாப்பா அவர் தான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணுற ஒரு டைரக்டர், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போகணும் சார். உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நிக்கல நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் மூணு பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு, இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும் சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார், அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும். அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா, அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி, சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதில் சொல்லிட்டா போதும், எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வந்து ஏய் அன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டால அவனை வந்து சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே, அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்கிறது சில பேர் தான் இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திக் அண்ணா, அவர் என்ன பண்ணுவார்னா யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவார், மேலே விட்டோன்னு நம்மளாம் என்ன பண்ணுவோம் மேலே இருக்க அவன் கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம், ஆனால் அவர் அப்படி இல்லை, அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலான்னு கீழே பார்க்குற ஒரு ஆள், இப்போ கூட கீழே தான் பார்த்துட்ருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள், நேர்மையான ஒரு ஆள், அதனால தான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மங்கை மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானா கார்த்தியானான்னு சொன்னது தான் நிறைய இருக்கும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம், அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நான் தான் வந்து பரியேறும் பெருமாள் வந்து அவங்களுக்காக ஒரு பத்து வாட்டி பார்த்தேன், அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முகம் அவங்களுக்கு, என்னென்னா அவங்கள பார்த்தா கோபமே வராது. வணக்கம் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு நன்றி சொல்லணும்னா என் குருநாதர் எம் சசிகுமாருக்கு சார்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும், ஏன்னா ஈசன் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இந்த மேடையில் நான் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாயை வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். போக போக ஐ டுக் திஸ் மூவி ஆஸ் அ சேலஞ்ச், ஏன்னா ரெண்டு கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில், அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும் அது எப்படி என்ன மாடுலேஷன். விக்ரம் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி, ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக அவர் என்கிட்ட டைலாக் சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் சச் அ சேலஞ்ச் டு மீ, ஏன்னா ரெண்டு கேமரா பார்க்கணும், ரோடு பார்க்கணும், ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும், டைலாகும் பார்க்கணும், ஆக்டிங்கும் பண்ணணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, பட் சம்ஹவ் ஐ காட் த்ரூ இட் அண்ட் இட் வாஸ் அ குட் இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி ஃபார் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ குபேந்திரன் சார் ஃபார் சூசிங் மீ, அண்ட் மிஸ்டர் ஜாஃபர் சார் ஃபார் சூசிங் டேலண்ட்ஸ் லைக் மீ, ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா பீப்புள் அனைவருக்கும். மங்கை மங்கை எப்படின்னா ஆரம்பித்ததுன்னா குபேந்திரன் சார் வந்து டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இறைவன் மிகப்பெரியன் ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனியில் பேனரில் ஃபஸ்ட்டு இறைவன் மிகப்பெரியன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது ரெண்டாவதாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மங்கை பிளான் பண்ணோம். மங்கை பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு சார் லொக்கேஷன் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன். அதை நம்ம ஒரு டைம் சொன்னோம், அந்த டைம் ஒரு ஏழு நாள் சொன்னோன்னா ஒரு மூணு நாள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம், ஒரு ஏழு நாள் சொன்னதை மூணு நாளில் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணார், அதனால தான் அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கார். அதுதான் உண்மை, எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நைட் ரெண்டு மணிக்கு உட்காந்து பேசிட்டு போ, நானும் டேரக்டரும் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும், ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும்,
எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பமாக நாங்கள் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணா அமீர் அண்ணன். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இறைவன் மிகப்பெரியவன் ஸ்டேஜ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம். மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம். இந்திரா இன்னும் அடுத்த மாதம் வெளியீடு பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் ஷாலா மங்கையில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னா, ஃபஸ்ட்டு டேரக்டர் கதை சொன்னோன்னே நான் என்ன சொன்னால் ஒரு சின்ன பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்தோம். சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பிக்கும் போது எப்படி பிளான் பண்ணோன்னா, ஒரு சின்ன காஸ்ட் அண்ட் க்ரூ சின்ன பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், எடுக்கணும்னு வந்துட்டோம், நல்ல படமாக எடுப்போம், அது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக பிளான் பண்ணி செய்யுங்க, நீங்கள் போயிட்டு கயால் ஆனந்தி மேடம்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு சொல்லுங்கள், ஸ்கிரிப்ட்டு சொல்லிவிட்டு அவங்க ஓகேனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு ஒன் பை ஒன் பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கயாலாந்தி மேம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அவங்க ஸ்கிரிப்டை சொல்லிட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு ஒரு 9:00 கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன், அதுக்கப்புறம் துஷி, அதுக்கப்புறம் என்ன சார் மியூசிக் டைரக்டர் ஒன் பை ஒன் கார்த்திக் சார். கார்த்திக் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லுது, பயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோனில் தான் கம்யூனிகேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் இவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரும் அவரோட மெனக்கெடுதல் ஜாஸ்தி, ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா விஷயத்தையுமே சார், ஒரு எங்கேயும் மைனஸ் ஆயிராமல் சார் இதுதான் தேவை நமக்கு, இதுக்கு மேலே நமக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் ஜாஸ்தியாக போவானா, ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி போய்ட்டுருந்தோம். டேரக்டரும் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு கேரளா போனார், கேரளாவுக்கு அப்புறம் தேனி போனார், தேனியிலேருந்து அப்படியே கம்பம் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சவுத் இந்தியா டூர் மாதிரி, நார்த் இந்தியா டூர் மாதிரி சவுத் இந்தியா டூர் போயிட்டு வந்தார். நல்லபடியாக படம் பண்ணிட்டு வந்துருக்கார். படமாக அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு போல்டு ஸ்கிரிப்ட். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I want to apologize everyone for being late. Sorry, Chennai traffic. And thank you so much. Ellaru purinjigittu patience sa irundadukku. Thank you so much. Enga padam Mangai trailer release aachu. Iniki romba excitement and romba gratitude oda inga ninnitirukken. Ena indha film eppadi aarambichaduna inga கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். யூஸ்வலி ஒரு படத்து டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக் சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லாயிருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன். ஒரு பிளாங்க் மைண்டோட குவேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துட்டாரு. டைலாக் டு டைலாக் எவ்ரி திங் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோரியே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஐ வாஸ் மென்ட் டு டூ திஸ் ஃபிலிம், அதனால தான் ஐ மெட் குவேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன். திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம், அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்தில் தான் நடக்கும், கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ ஸோ மச். உங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன்ட். எஸ்பெஷலி குவேந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலிம்க்கு அப்புறம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு, ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டார். அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட், ஒரு ஐ மீன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறையா வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும்.
ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். And it's a boon for me to meet these genuine people. And Dushi, avaru vandu car ottite vandu nadikano avangalukku double task enna vida but romba nalla panirukanga. And Shivan vandum bodella vandu and 3 days and the song Radhika master oda panum bodu avlo jolly ah irundathu vibrant ah idichu kadala and the portion mattum vandu romba enjoy pannittu panirukom. And எங்கள் ஸ்டார் சார்க்கு எங்கள் மியூசிக் டைரக்டர் தீசன் சார்க்கு எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒன்று ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கோம். அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ்னு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ப்ரெசன்ட் மீடியா. ப்ளீஸ், இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். நீங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச். பெண்களை பற்றி ஒரு என்ன கருத்து சார் சொல்லியிருக்கிறீங்க இந்த படத்தில்? சார், பெண்களை பற்றி கருத்து அப்படிங்கிறத பார்த்து பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வையை தான் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேங்க சார். குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம், ரோட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற வித்தியாசத்தை தான் இந்த படத்தில் இது பேசியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எந்த விதமான அட்வைஸு எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் வந்து இதில் சொல்லலை. இதில் வந்து சில கேள்விகளை மட்டும் எழுப்பியிருக்கோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு புரிதல் வரும், இல்லை வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்புகிறேன் சார். ஓகே சார், இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி காமிச்சிருக்கீங்க. சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து நிறைய சீர்கேடுகள் நடக்குது, அது மாதிரி காட்சிகள் ஏதாவது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா சார்? சார், கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக இது வந்து நடக்காத எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த படத்தில் வைக்கலை. சொல்லப்போனால் இது வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணின் ஒரு அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட உண்மை சம்பவத்தோட கற்பனை நீட்சி தான் இந்த படம். எக்ஸாக்டாக அந்த ஒரு பாதி வந்து உண்மை, மீன்ஸ் அதுலேருந்து நான் வந்து அதை கொஞ்சம் சினிமாவுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணது தான் இந்த படம். சூப்பர் சார். இப்போ இந்த படத்தை வந்து எத்தனை மொழிகளில் கொண்டு வரீங்க சார்? சார், தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளில் வந்து இது பண்ணுறோம் சார். தெலுங்கில் டப்பிங் பண்ணுறோம் சார், டப்பிங் பண்ணுறோம். தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி தெலுங்கில் பண்ணலான்னு ப்ரொடியூசர் சாரும் இப்போ சொல்கிறாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தமிழில் மங்கை, தெலுங்கில் மங்கான்னு வருது படம். நன்றி சார். டைரக்டர் சார், சார் சொல்லுங்கள் சார். இதில் வந்து பேரே மங்கைன்னு வச்சுட்டீங்க, சரிங்க. எங்களை மாதிரி ஆண்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக கோபம் வராது அவங்க மேலே? சார், எப்படி சார், நம்ம அம்மா மேலே எப்படி சார் நம்ம கோவம் வரும், நம்ம மனைவி மேலே, நம்ம காதலி மேலே, மகள் மேலே எப்படி சார் நம்ம கோவம் வரும்? ஆண்கள் பெண் அது எப்படி சார் வரும் எனக்கு புரியல. நீங்கள் எனக்கு கேள்வி புரியல சார். இல்லை இல்லை, ஏற்கனவே 30% அதுலேயே கொஞ்சம் படாத பாடு போடுறோம். சரிங்க, இந்த மாதிரி சினிமாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே போனோம். இல்லை கார்த்தி, இதில் இதுக்கு முன் நீங்கள் இப்போ வந்தீங்களா, ஃபஸ்ட்டே இருந்தீங்களா? ஆ, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் மங்கையர் பத்திரிகைலேருந்து கேள்வி கேட்கும்போது இதை எதை பற்றிய பதிவுன்னு சொல்லும்போது பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வை தான் சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள் ஆண்கள் வந்துடலாம் தைரியமாக, நம்ப வேணும். சொல்லப்போனால் இந்த படத்தில் நீங்கள் கேட்டதுக்காக சொல்ல சார், இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது. மெயினாக வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் நான் வந்து டீல் பண்ணுறேன், மங்கை அண்ட் ஆதவன் ஹீரோ கேரக்டர். இந்த மங்கை கேரக்டரோட ஆதவன் கேரக்டர் தான் வந்துட்டு அதுக்கான கேரக்டர்ஸை ஆர்க் தான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆதவனோட கதை தான். ஸோ இப்படி இருந்தவன் என்ன ஆனான் அப்படிங்கிறது தான். மங்கை மங்கையாக தான் இருப்பாள், பட் ஆதவன் என்ன ஆனான் அவனுக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பெண்களை கனெக்ட் பண்ணுற, மங்கை பெண்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஆண்களையும் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் சார். டேரக்டர் சார், டேரக்டர் சார் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு இருக்குது. நான் நான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க சார். இல்லை சார், ஆண்களோட பார்வை தானே சார் அது கணக்கு? ரைட் சார், ஆண்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போவுமே வந்துட்டு இப்போ காந்தியடிகள் சொன்ன இரவு நேரத்தில் நகை அணிந்து என்னைக்கு ஒரு பெண் நடுதாத்தில் வெளில வராலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு இன்றைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சார் இருக்குது. அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை, சரிங்களா? இன்றைக்கி வந்து 100% வந்து ஃபீமேல் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா வர்ற நியூஸாக இருக்கட்டும்,
இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் இல்லை சார், ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு லவ் மூடில் ஆரம்பித்து ஒரு சிறு ஒரு சாதாரணமாக நினைப்போம் நம்ம ஏதாவது ஒரு இது போகிற போக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு இது நினைப்போம், அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நோக்கி இது வந்து நகரும் சார். பியூரான ஒரு சினிமாவாகவும் இருக்கும் ப்ளஸ் ஒரு திரைக்கதை இதுவாகவும் வந்து அது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சார். சார் சொல்லுங்க சார், அது கவர்ச்சி அப்படின்னு வந்து எப்படி எனக்கு கவர்ச்சிங்கிறத நான் வந்து சொல்ல மாட்டேன் சார். அது அது அந்த எப்படின்னா வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த அந்த தான் நாங்கள் வந்து காட்ட நினைச்சோம். ஸோ கவர்ச்சியாக வந்து காட்டி அதன் மூலமாக ரசிகர்களை உள்ள இழுக்கணும் தியேட்டருக்குள்ள அப்படிங்கிறதில்ல, அந்த போஸ்டருக்குள்ள ஒரு பெயின் இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு சார். அந்த போஸ்டரில் வந்து ஒரு பெண்ணை, அந்த பெண்ணை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி அப்படி ஒரு நிலைமையில யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அதிக வலி இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது அதோட முழுது தெரியும் நான் நம்புகிறேன் சார். சார் இதில் கவிதா கவிதா பாரதி சார் வந்து பெண் விரோத நடவடிக்கையில் இருக்காரா இல்லை பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரா? இது அவரே அவரே சொல்லிட்டு அவரே சொல்லுவார் சார். படத்துக்கு வெளியே கவிதா பாரதி சார் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு, எந்த படத்துலையுமே அவர் பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இல்லை. ஒரு பக்கம் அமீர் சார் படங்கள் எல்லாம் பண்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மங்க இந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட்டான ஒரு படங்கள் பண்றீங்க, எப்படி பாக்குறீங்க இப்ப இது வந்து? இதுல உங்களுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை அமீர் சார் மாதிரி படத்தில் பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா? சார் அமீர் சார் மாதிரி படத்தில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா எல்லாமே அமீர் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய சாதனையாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா. சினிமாவுக்கு அவர் இனிமேல் வந்து புதுசாக எதுவும் செய்யணுன்றது ஒரு கமிட்மெண்ட்டில் இந்த படத்துலையும் இந்த வருஷத்தில் இந்த படம் வந்தோன்னே நீங்கள் பார்ப்பீங்க. இறைவன் மிகப்பெரியன், இறைவன் மிகப்பெரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த வருடத்தில் சிறந்த படமாக வரும்ன்றதில் அதிகபட்சமான நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி தான் மங்கை, இப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்க ஹீரோயினி ஓரியன்டல் சார் அப்படின்னா அது ஹீரோயினி ஓரியன்டல் மங்கைன்னு டைட்டில் வச்சதுனால மங்கை ஆயிடாது. படம் வந்து பார்க்க போகும்போது அந்த படத்தோடைய கருத்தும் கதையும் உங்களை நகர்வுலையே உங்களுக்கு புரிஞ்சிடும். நாங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்ட் ஜெயிக்குன்ற நம்பிக்கையில் தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன். இதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் இப்போ எடுத்த எல்லா படமுமே வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்டலில் தான் படம் எடுத்திருக்கேன். இப்போ நாலு படம் பண்ணியிருக்கோம், நாலு படமும் இப்போ இந்த மங்கையாக இருக்கட்டும், இந்திராவாக இருக்கட்டும், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் ரெண்டு படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி தான் படம் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் சினிமாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது. அமீர் சார் வந்து அந்த கப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவார், அந்த கப்பு இல்லாமல் நானாக என்ன ஒரு கப்பை வின் பண்ணன்றது தான் நான் சினிமாவுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுற முயற்சி. இது அது எந்த வகையிலேருந்து இந்த வருடத்தில் பார்ப்போமே எப்படி தான் அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ கிளிக் ஆகுதுன்றது. எனக்கும் இப்போ எப்படின்னா எல்லா தொழிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம், சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா கவனமாகவும் கதையாகவும் நம்பி நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா சினிமா இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றது ஒரு பெரிய சந்தோஷம்தான். இதில் எந்த மாட்டோம், இதே சத்யம் தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கோம், இதே சத்யம் ஸ்டேஜில் தேட்டரில் இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்தால் நம்ம இந்த சினிமா லவ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா. அவ்வளோதான். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் டைரக்டருக்கு சேர்த்தே தான், அதாவது நீங்கள் சொல்கிற ரெண்டு பேரும் சொல்கிறத பார்த்தா இந்த மங்கை எங்களை மாதிரி ஆண் மனோபாவம் உள்ள ஆண்களையும் மங்கையர்கரசனாக மாற்றிடும் அப்படிப்பட்ட படமா? கண்டிப்பான முறையில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார் சரிங்களா. நீங்கள் அந்த படம் வந்து பார்த்துட்டு நீங்கள் திரும்பி இதே மாதிரி என்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க, அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்போ இதுக்கு உண்டான பதில் நீங்களே சார் நீங்கள் எதுக்கு பதில் சொல்லுவீங்க, இதுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.